கர்நாடக மாநிலத்தில் ஹாசன் மாவட்டம் சொன்னராயப்பட்னா தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் ஒரு தோப்பில் கடந்த மாதம் ஜூலை 23ஆம் தேதியன்று இளம்பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். அது பற்றி அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த இளம்பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர். மேலும் இதுபற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வந்தனர். அது மட்டுமல்லாமல் படுகொலை செய்யப்பட்டிருந்த அந்த பெண்ணின் புகைப்படங்களையும் போலீசார் ஊடகங்கள் மூலமாக வெளியிட்டு அவர் யார் என்றும் விசாரித்து வந்தனர். அப்போதுதான் பெங்களூரை சேர்ந்த ஒருவர் அந்த புகைப்படத்தில் இருப்பது தனது மகள்தான் என்றும் போலீசாரை தொடர்பு கொண்டு எச்சரித்து பேசினார். இதையடுத்து அவரை போலீசார் ஹாசனுக்கு வரவழைத்து படுகொலை செய்யப்பட்டிருந்த இளம்பெண்ணின் உடலையும் காண்பித்தனர். அப்போது அவர் அது தன்னுடைய மகள்தான் என்றும் உறுதிப்படுத்தினார். இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் படுகொலை செய்யப்பட்டது பெங்களூருவை சேர்ந்த சித்ரா வயது 23 என்பதும் அவர் பெங்களூரில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்தது. மேலும் சித்ராவின் செல்போன் எண்ணை கைப்பற்றி அவர் யார் யாருடன் தொடர்ந்து பேசினார் என்றும் விவரங்களை கைப்பற்றி போலீசார் விசாரித்தனர். அப்போது அவர் தனது அத்தையின் கணவர், அதாவது தனது அப்பாவின் தங்கையின் கணவரான சீனிவாசனுடன் அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசியிருப்பதும் தெரியவந்தது. மேலும் அவர் காணாமல் போன அன்று சீனிவாசனுடன் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. துப்பு தொடங்கியதை அடுத்து சீனிவாசனை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அப்போது பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியாயின. அதாவது முதலில் தனக்கும் சித்ராவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று கூறிய சீனிவாசன் பின்னர் போலீசாரின் கிடுக்கப்பிடி விசாரணையில் சித்ராவை படுகொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். அதாவது சீனிவாசனின் மனைவியின் சகோதரன் மகள்தான் இந்த சித்ரா. தனது பெற்றோருடன் பெங்களூருவில் வசித்து வந்த சித்ரா விடுமுறை நாட்களில் ஹாசன் மாவட்டத்தில் உள்ள தனது அத்தை வீட்டிற்கு சென்று வந்துள்ளார். அப்போது சித்ராவுக்கும் சீனிவாசனுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு அது கள்ளக்காதலாக மாறியது. இருவரும் அடிக்கடி செல்போனில் தொடர்பு கொண்டு பேசி வந்தனர். மேலும் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்தும் உல்லாசம் அணிவித்தும் வந்தனர். இதனால் சித்ரா கர்ப்பமும் அடைந்துள்ளார். கர்ப்பிணியான தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி சீனிவாசனை சித்ரா வலியுறுத்தி வந்தார். ஆனால் கர்ப்பத்தை கலைத்துவிடும்படி சீனிவாசன் சித்ராவிடம் கூறியுள்ளார். ஆனால் அதற்கு சித்ரா மறுத்துவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த சீனிவாஸ் சித்ராவை கொலை செய்ய திட்டமிட்டார். இதற்காக அவர் சம்பவத்தன்று சித்ராவை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு சொன்னம்பட்னாவுக்கு வருமாறும் அழைத்துள்ளார். அதன் பேரில் சித்ராவும் தனது வீட்டுக்கு தெரியாமல் சொன்னராபட்னாவுக்கு சென்று சீனிவாசனை சந்தித்துள்ளார். பின்னர் அவர் சித்ராவை சொன்னப்பட்னா அருகே தேசிய நெடுஞ்சாலையோரம் அமைந்துள்ள ஒரு தோப்புக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு வைத்து இருவரும் உல்லாசம் அனுப்பித்துள்ளனர். பின்னர் சித்ராவுக்கும் சீனிவாசனுக்கும் இடையே திருமணம் தொடர்பான தகராறும் ஏற்பட்டுள்ளது. அப்போது கர்ப்பத்தை கலைத்துவிடும்படி சித்ராவிடம் சீனிவாஸ் எச்சரித்துள்ளார். ஆனால் அதற்கு சித்ராவோ மறுத்துவிட்டார். இதில் ஆத்திரமடைந்த சீனிவாஸ் சித்ராவை அடித்து உதைத்துள்ளார். பின்னர் அவர் சித்ராவின் கழுத்தை நிறுத்தும் கொலையும் செய்து உடலை தோப்பில் உள்ள புதரில் வீசிவிட்டு தப்பி ஓடிவிட்டார் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் சித்ராவின் கள்ளக்காதலான சீனிவாசனை கைது செய்தனர். தொடர்ந்து போலீசார் இது பற்றி விசாரணை நடத்தி வருகிறார்கள். கள்ளக்காதல் விவகாரத்தில் இளம்பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.